வெல்கம் டு குடஃபர் சேனல் குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிக்னோமெட்ரிக் ஐடென்டிஸ் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் ஆண்ட் ஈக்வேஷன் இஸ் கால் தைடென்டிட்டி வென் இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள் இன் வால்டு ஒரு ஈக்குவேஷனை எப்போ நம்ம ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஈக்வேஷனில் இருக்கிற வேரியபிள்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம் அந்த வேல்யூஸ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ அப்போ வந்து அதை ஈக்குவேஷனை ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ இந்த ஐடென்டிட்டி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி இந்த வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும் அதே மாதிரி தான் டிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ் டிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டீஸில் ஈக்குவேஷனில் வேரியபிளுக்கு பதிலாக டிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் அன் ஆங்கிள் ஆங்கிள்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் அதுதான் வந்து நம்ம டிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரயாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பி ஆங்கிள் பி வந்து ரைட் ஆங்கிள் அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டனியூஸ் இப்போ இந்த ஆங்கிள் சி வந்து தீட்டாவாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது பெர் பெண்டிக்குலர் அப்போ இது பேஸ் இப்போ இது ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் இப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து இதே ஆர்டரில் தான் நம்ம எப்போயுமே எழுதணும் இங்கே சைன் காஸ் டேன் கொசிக் சீக் அண்ட் காட் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதியிருக்கேன் எஸ்சிடி சிஎஸ்சி ஓகே எஸ்சிடி சிஎஸ்சி இந்த சி வந்து இங்கே நடுவில் இருக்கணும் இங்கே சி ஸ்டார்ட்டிங்கில் இருக்கணும் இங்கே எண்டில் இருக்கணும் இப்போ இதோட ரேஷியோஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பி பை ஹெச் பி பை ஹெச் பிபை பி ஹெச் பைபி ஹெச் பை பிபைபி இந்த பி பை ஹெச்சோட ரைசி தான் இந்த ஹெச் பைபி ஓகே இந்த பி பை ஹெச்சோட ரெசி ப்ரோக்கள் தான் இந்த ஹெச் பைபி அதே மாதிரி பி பைபி ரெசி ப்ரோக்கல் தான் பி பைபி ஸோ இதுக்கு நான் சைட்ஸும் வந்து எழுதியிருக்கேன் இப்போ பி அப்படின்னு பார்த்தோன்னா பியோட சைடு ஏபி இந்த ஹெச் ஹைப்போட்டனிஸோட சைடு ஏசி ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து சைட்ஸ் எழுதியிருக்கேன் இப்போ நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஐடென்டிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்க்கு வந்து மூணு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா எப்படி ப்ரூவ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ என் ட்ரையாங்கிள் ஏபிசி பை பைதாகரஸ்தீரம் இந்த ட்ரயாங்கிளில் பைத்தாகரஸ்தீரம் பார்க்கலாம் பைதாகரஸ்தீரத்தில் ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதோட ஃபார்முலா இப்போ இந்த ஹெச் இந்த ஹெச் அப்படின்றது என்ன சைடு ஹெச் அப்படின்றது ஏசி ஓகே ஹெச் அப்படின்றது ஏசி அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு பி ஸ்கொயர் பி அப்படின்றது ஏபி அப்போ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பி பி அப்படின்றது பி ஓகே பி சி சாய்ட் அப்ப பிசி ஸ்கொயர் இப்போ இந்த பைதாக்கரஸ் தீரத்தில் இந்த என்டைய டிவைட் பண்ணணும் ஏசி டிவைட் பண்ணணும் ஈக்வேஷன் பை ஏசி ஏசி இந்த என்டயர் ஈக்வேஷனையும் இஸ் ஈக்வல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் பை ஏசி ஸ்கொயர் பை ஏசி ஸ்கொயர் பை ஏசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயரால் டிவைட் பண்ணும் இப்போ இந்த ஏசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒன் வரும் ஓகே ஸோ இங்க ab மைனஸ் ஏசி ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் இருக்குது இதை நம்ம ஏபி பை ஏசி ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதிடலாம் ஓகே இந்த ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயராக எழுதிடலாம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பிசி பை ஏசி ஹோல் ஸ்கொயர் ஓகே ஸோ இந்த மாதிரி எழுதிடலாம் இப்போ இந்த ஏபி பை ஏசி எந்த ரேஷியோ அப்படின்றத பார்க்கணும் இப்போ இந்த ஏபி பை ஏசி எந்த ரேஷியோவில் இருக்குது சைனில் இருக்குது சைன் அப்போ நம்ம இங்கே ஒன் இஸ் ஈக்வல் டு சைன் தீட்டா சைன் தீட்டா ஹோல் square plus இங்க BC by ஏசி இருக்குது BC by ஏசி எந்த ரேஷியோன்னு பார்க்கணும் BC பை ஏசி இங்கே Cos, காஸ் ரேஷியோவில் அப்போ Cos ஸ்கொயர் காஸ் தீட்டா ஸ்கொயர் ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணணுன்னா 1 இஸ் equal to sin square theta ப்ளஸ் Cos ஸ்கொயர் தீட்டா ஸோ so, first ஐடென்டிட்டி நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு இதே மாதிரி இந்த பைதாகரஸ் தீரத்தில் இப்போ எப்படி நம்ம ஏசி ஸ்கொயரால் டிவைட் பண்ணோமோ அதே மாதிரி ஏபி ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ டிவைடிங் என்டையர் ஈக்வேஷன் பை ஏபி ஸ்கொயர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைதாகரஸ் தீரமாக எழுதிடலாம் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ஏபி ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம் அப்போ ஏசி ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் ஏபி ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயர் இப்போ இந்த ஏசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் இருக்குது இதை நம்ம ஹோல் ஸ்கொயராக மாற்றிடலாம் அப்போ AC பை ஏபி ஹோல் ஸ்கொயர் இங்கே ஏபி ஸ்கொயர் ஏபி பை ஏபி ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயருக்கு இதை நம்ம கட் பண்ணிடலாம் அப்போ ஒன் பிளஸ் இந்த பிசி பை ஏபி இதை நம்ம ஹோல் ஸ்கொயராக மாற்றிடலாம் இப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏசி பை ஏபி ஏசி பை ஏபி இப்போ ஏசி பை ஏபி அப்படின்றது கொசிகில் இருக்குது இது கொசிக் ஓகே இப்போ கொசிக் இப்போ ஏசி பை ஏபிக்கு பதிலாக நம்ம இங்கே கொசிக் போட்டலாம் இப்போ இந்த ஏசி AB ஏபிக்கு பதிலாக கொசிக் தீட்டா ஸ்கொயர் is equal to ஒன் ப்ளஸ் இங்கே BC by ஏபி இருக்குது இப்போ BC by ஏபி எந்த ரேஷியோ அப்படின்றத பார்க்கலாம் BC by ஏபி காட் ஓகே இது cot. cot தீட்டா ஸ்கொயர் ஸோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா கொசிக் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்வல் டு ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா ஓகே இது செகண்ட் ஐடென்டிட்டி ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் இஸ் ஈக்வல் டு சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டாவாக வந்திருந்தது செகண்டுக்கு வந்து பொசிக் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டாவாக இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஐடென்டிட்டி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஐடென்டிட்டி பார்க்க போகிறோம் எப்படி ப்ரூவ் பண்ணுற பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பைதாக ரஸ்தீரம் நான் எழுதிருக்கேன் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஃபஸ்ட்டு வந்து நான் ஐடென்டிட்டியில் நம்ம என்ன பண்ணோன்னா ஏசி ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டியில் நம்ம ஏபி ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம் தேர்டு ஒன்னுக்கு வந்து நம்ம இப்போ பிசி ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ என்டையர் ஈக்வேஷனை பிசி ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ டிவைடிங் என்டையர் ஈக்குவேஷன்

பிசி ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயராக மாற்றிடலாம் இப்போ இந்த BC ஸ்கொயர் பை BC ஸ்கொயர் இருக்குது இதை நம்ம ப்ளஸ் ஒன்று போட்டலாம் இப்போ இந்த AC பை BC இருக்கு இதோட ரேஷியோ என்னவா என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ AC பை BC AC பை BC AC பை BC வந்து இங்க சீக் ஓகே ஸோ இங்க நம்ம சீக் theta ஸ்கொயர் இஸ் equal to ஏபி பை பிசி ஏபி பை பிசி

1 இஸ் equal to சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டாவாக இருந்தது ஓகே இதை நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் ஒன்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா கா ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டு ஒன் இப்படியும் எழுதலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஐடென்டிட்டி செகண்ட் identity ஐடென்டிட்டி நமக்கு என்ன வந்திருந்தது

சிக்ஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒன் இதை நம்ம டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் இந்த ஒன்னை ஆசிட்டிஸ் நம்ம அப்படியே போடலாம் இப்போ இந்த சிக்ஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்போ ஒன் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஸோ இந்த ஐடென்டிட்டீஸ் எல்லாம் வந்து எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம FIRST பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி ஈஸி தான் சைன்ஸ் கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் ஒன் இதை ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகே ஸோ இந்த ஒன்றை வந்து நம்ம எல்லா ஐடென்டிட்டிக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிற மாதிரி நம்ம ஐடென்டிட்டிஸை எழுதிக்கலாம் இப்போ இந்த ஃபஸ்ட் ஐடென்டிட்டியில் ஒன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இப்போ இந்த செகண்ட் ஐடென்டிட்டியையும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் இப்போ இதில் கொசிக் ஸ்கொயர் தீட்டா கொசிக் ஸ்கொயர் தீட்டா இருக்கு கொசிக் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டாவாக இருக்குது இந்த ஒரு ஒன்னை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கார்ட் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போயிடலாம் எப்படின்னா கொசிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்வல் டு ஒன் இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்றை கொண்டு போயிடலாம் ஒன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம ஐடென்டிட்டியை கொண்டு வந்துடலாம் அப்போ செகண்ட் ஐடென்டிட்டி வந்து கொசிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் இருக்குது third தேர்டு ஒன் தேர்ட் ஒன்லேயும் வந்து தேர்ட் ஐடென்டிட்டிலையும் ஒன் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி கொண்டு போகலாம் இப்போ இதில் சிக்ஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒன்னு இருக்குது இப்போ இதை சிக்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த டேன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்போ மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் ஒன்

இந்த கொசிக் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல் டிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் எஸ்சிடி சிஎஸ்சி இப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் வந்து கொசிக் ஓகே ஸோ நம்ம இந்த ஐடென்டிட்டிஸில் இந்த மூணு ஐடென்டிட்டிஸில் செகண்ட் ஐடென்டிட்டி வந்து சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக் கொசிக் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும் நெக்ஸ்ட் தான் வந்து காட் வரும் ஸோ கொசிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இதில் இந்த கோகோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் கோகோ இங்கேயும் கோவருது இங்கேயும் கோவது அப்போ கொசிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து சீக் சீக் வந்து எதோட ரெசிப்ரோக்கல் காஸோட ரெசிப்ரோக்கல் காஸோட ரெசிப்ரோக்கல் தான் இந்த சீக் ஸோ அதனால் சிக்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஆறு ரேஷியோஸில் நாலுமே நம்ம எழுதியாச்சு அஞ்சாவது வந்து சிக்ஸ் ஸ்கொயர் தீட்டா இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது டேன் தான் இருக்குது அப்போ சிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன் இந்த மூணு ஐடென்டிட்டி நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னு இந்த மூணு ஐடென்டிட்டி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மற்றது எல்லாம் மற்ற இங்கே பேலன்ஸ் இருக்க எல்லா ஐடென்டிட்டீஸும் நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் கொண்டு வந்துடலாம் ஓகே மனப்பாடம் பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு மூணு ஐடென்டிட்டியை நம்ம ஞாபகம் ஞாபகப்படுத்திக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் இதை நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த சைனோட ரெ ரெசிப்ரோக்கல் இந்த சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிக் கொசிக் தான் வந்து ஃபஸ்ட்டு எழுதணும் இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம எழுதணும் ஸோ கொசிக் வந்து ஃபஸ்ட்டு எழுதணும் சைனோட ரெசிப்ரோக்கள் கொசிக் கொசிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா நெக்ஸ்ட்டு வந்து காட் கோகோன்னு வரணும் ஸோ கொசிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சீக் அப்படின்றது என்னென்னா காசோட ரெசிப்ரோக்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைனோட ரெசிப்ரோக்கள் எழுதுனா நெக்ஸ்ட்டு வந்து காசோட ரெசிப்ரோக்கல் காசோட ரெசிப்ரோக்கல் சீக் ஸ்கொயர் சீக்கு அப்போ சீக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் தான் ஸ்கொயர் தீட்டா அப்படி இல்லைனா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூணாவது ஐடென்டிட்டி ஓகே எஸ்டி எஸ்டி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இந்த மூணு ஐடென்டிட்டி தான் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம எயிட் எயிட் பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸில் இந்த ஐடென்டிட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ